ஆண்டை கடக்கும் உற்சாகத்தில் ஒரு நேர்மையான குறிப்பில் 2021 நம் இலங்கையர்கள் சாதித்த அனைத்து சாதனைகளை ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம். 6 பிரித்தானிய இலங்கையர்கள் ராணியின் 2021 கௌரவ பட்டியலில் பெயரிடப்பட்டனர். விமானப்படை நீச்சல் வீரர் ரோஷான் அபே சுந்தர புதிய ஆசிய சாதனை படைத்துள்ளார். முதன்முறையாக ஐரோப்பிய இறுதிக்கு முந்தைய காட்டிங் பந்தயத்தில் வெற்றி பெற்ற இலங்கையராக 13 வயதான எவன் டெவிட் தெரிவு செய்யப்பட்டார். தடகள வீரர் யுபுன் அபேகோன் தெற்காசியாவின் அதிவேக மனிதர் என்ற தனது சாதனையை சூரிச் டயமண்ட் லீக்கில் புதுப்பித்துக் கொண்டார். பிரிட்டிஷ் தேசிய தொலைக்காட்சி விருதுக்கு நடிகை நிம்மி ஹரஸ்கமா பரிந்துரைக்கப்பட்டார். காமன்வெல்த் சிறுகதைக்கான பரிசை வென்ற முதல் இலங்கையர் என்ற பெருமையை கன்யா டி அல்மேடா பெற்றார். டி நெல்கா ஹிரோமெல்லா முதலாவது பெண் நடுவராக மற்றும் ஒலிம்பிக்கில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் குத்துச்சண்டை நடுவராக பதவியேற்றார். அசோசியேட்டட் பிரஸ்ஸின் தலைவராகவும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் டெய்ஸி வீரசிங்கம் நியமிக்கப்பட்டார். F46 ஈட்டி எறிதல் போட்டியில் பராலிம்பியன் தினேஷ் பிரியந்த ஹெரத் புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பராலிம்பியன் சமித்த துல்லான் கொடித்துவக்கு F46 ஈட்டி எறிதல் போட்டியில் வெண்கல பதக்கத்தை சுவீகரித்துக் கொண்டார். SARS மற்றும் COVID-19 போன்ற நோய்களை புரிந்து கொள்வதில் பேராசிரியர் மலிக் பீரிஸ் அவர்களின் சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பண வெகுமதி வழங்கப்பட்டது. கம்ஷி குணரத்தினம் நோர்வேயின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்கிலாந்து அல்லது அயர்லாந்தில் வெளியிடப்பட்ட சிறந்த ஆங்கில நாவலுக்கான விருதான மதிப்புமிக்க நூலாளர் பரிசுக்கு அனுட் அருட்பிரகாசம் தெரிவு செய்யப்பட்டார். கிம் ஹானி பெரேரா மிஸ் டீன் சர்வதேச போட்ஸ்வானா 2021 கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். விமானப்படை குத்துச்சண்டை வீராங்கனை கயானி கலோ ஆராய்ச்சி 58வது உலக இராணுவ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கம் வென்றார். உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு புகைப்பட போட்டியின் வனவிலங்கு பிரிவில் புகைப்பட கலைஞர் புத்திலினி டி சொய்சா முதலிடத்தை பெற்றார். இலங்கை சக்கர நாட்காலி டெனிஸ் அணி சுரேஷ் தர்மசேனா லசந்த ரணவீர மற்றும் டி எம் காமினி அவர்கள் உலகின் 6வது சிறந்த அணியாக இத்தாலி உலக கோப்பையை வென்றார்கள். இலங்கை காவல்துறையில் முதன்முறையாக 3 பெண்கள் பிரதி போலீஸ்மா அதிபர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். தாய்வான் ஃபேஷன் டிசைன் விருந்து 2021 ருவேந்தி கஜதீர முதலாவது இடத்தை சுவீகரித்துக் கொண்டார். யூடியூப்பில் யோஹானியின் மெனக்கே மகே ஹிட்டே பாடல் 100 மில்லியனையும் தாண்டிய பார்வையாளர்களையும் 3 மில்லியன் சாந்தாதர்களையும் பெற்றுக்கொண்டது. நகைச்சுவை நடிகர் தில்ருக் ஜாசிங்க நோய் பிரபலியமான சமையல் நிகழ்ச்சியான மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவில் எதிர்ப்பு சக்தி மட்டுமே என்ற பிரிவில் பிரபலியமாகியுள்ளார். சாரா இலியாஸ் ஆசியாவின் 2021 மிகவும் ஸ்டைலானவர் என மலேசியாவில் பிரமுகப்படுத்தப்பட்டுள்ளார். உலகின் முன்னணி விஞ்ஞானிகளில் முதல் 2% இலங்கையின் 24 என்று ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கிரிக்கெட் ஜாம்பவான் வனிந்து ஹஷரங்க T20 பந்து வீச்சு தலவரிசையில் முதலிடத்தை பிடித்தார். வைத்தியர் ஆஷா டி வோசிற்கு 2021 டால்பேக் SNF எலியாசன் என்ற உலகளாவிய தலைமைத்துவ பரிசு வழங்கப்பட்டது. தலைமை காவல்துறை அதிகாரி காஞ்சனா சமரகோன் இலங்கையின் 2வது பெண் பொறுப்பு அதிகாரியாக பொறுப்பேற்றார். சிரேஷ்ட போலீஸ் அத்திகச்சகர் ரஜினி அமரசேன காவல்துறை தலைமையக நிர்வாகத்தின் முதலாவது பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 2021 ஆஸ்திரேலியாவில் அதிக சம்பளம் வாங்கும் CEO ஷெமாரா விக்ரம் நாயக் ஆவார். வரலாற்றில் முதலாவது முறையாக அமெரிக்கா பெண் ஜிம்னாஸ்டிக் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி டயானா சுமனசேகர ஜூனியர் பான் அமெரிக்கன் கேம்ஸ் 2021 தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடந்த காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் 22 ஸ்ரீமாலி சமரகோன் தங்கப்பதக்கம் வென்றார். 2021 ஆசிய இளைஞர் பரா விளையாட்டு போட்டியில் இலங்கை 12 பதக்கங்களை வென்றது. 2021 விடைபெற்று 2022 உலக அரங்கில் மேலும் பல இலங்கையர்கள் அற்புதமான பல சாதனைகள் பெறுவார்கள் என நம்புகிறோம். நன்றி.